Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்குது ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான். ஆதர்ஸ் ஏஜென்சி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நானுமே ஆதர்ஸ் ஏஜென்சியில் சில பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆதர்ஸ் ஏஜென்சி எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னையில் பாரிஸ் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்குது. இதுக்கு எப்படி போகலாம் அப்படின்னா, நம்ம வந்து கூகுள் மேப்பில் வந்து ஆதர்ஸ் ஏஜென்சி அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அங்கே போகிறதுக்கான மேப் உங்களுக்கு காட்டும். நாங்களுமே அப்படித்தான் வந்து மேப்பில் போட்டுட்டு தான் போய் பார்த்தோம். நிறைய யூடியூபர்ஸ் வந்து அதை வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. நான் போய் கொரோனா டைமில் போனதால் நான் வீடியோஸ் எதுவுமே எடுத்துக்கல. அங்கே நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அவங்களுக்கு இந்த மாதிரி டைமில் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நான் ஃபீல் பண்ணதால் அவங்கள்ட்ட நான் சொல்லிக்கவே இல்லை. இப்போ வந்து நிறைய பேர் அதில் போட்டிருந்தாங்க, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட இங்கே வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. உண்மையாகவே அது மாதிரி கம்மியாக இருந்ததா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கதால இதை ரெண்டு வீடியோவை டிவைட் பண்ணி போடுறேன். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த வந்து கிச்சன் டவல். இதோட லென்த்து வந்து நம்ம ஒரு 1 ஃபீட் இருக்கும். ரொம்பவே க்யூட்டாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்ததால இந்த கலர் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இதில் எல்லா கலர்லேயும் அவைலபிள் இருந்தது, ஆனால் நான் பிங்க் கலர் அதுதான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 36 ரூபீஸ். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் ஃப்யூச்சரில் கிச்சன் வீடியோ போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக இது வந்து அதில் ஹேங் பண்ணியிருப்பேன். பாருங்கள். ரெண்டாவது வந்து இந்த ஸ்ட்ரா. இது வந்து 4 ஸ்ட்ரா இருக்குது, சாரி 5 ஸ்ட்ரா இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 36 ரூபீஸ். தெரியுதா பாருங்கள். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது, நான் உங்களுக்கு இருங்க காட்டுறேன். பாருங்கள் இது இந்த டிசைனாக, இது இது மாதிரி. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வந்து எதனா ஜூஸஸ் வந்து கொடுக்கும்போது இது மாதிரி ஸ்டைல் ஸ்டைலாக கொடுத்தோன்னா அவங்க லைக் பண்ணி குடிப்பாங்க இல்லையா. அதுக்காக நிறைய பேர் குழந்தைகள் வந்து இப்போ வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் கொடுத்தா குடிக்கிறது இல்லை, ரொம்ப ஸ்கிப் பண்ணுறாங்க. அவங்க மாதிரி என் பசங்களும் அப்படி தான் இருக்காங்க. அதனால தான் சரி இது மாதிரி கலர் கலராக கொடுத்து பார்க்கலாம், குடிக்கிறாங்களா அப்படின்றதுக்காக நான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 36 ரூபீஸ். எஸ், 36 ரூபீஸ். நெக்ஸ்ட் வந்து இது இது வந்து இப்போ கொரோனா டைம்னாலுமே சரி, அதுக்கு முன்னாடியுமே சரி, நம்ம ஃப்ரூட்டாக இருந்தாலும் சரி வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதில் இது மாதிரி ஹோல் கொடுத்துருக்காங்க. வாஷ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பாத்திரம் மேலே வச்சுட்டோன்னா தண்ணி எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். அப்படியே தண்ணியோடு வச்சுட்டோன்னா அழுகி போயிடும். இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு இல்லையா. அதனால நான் கொரோனா டைம்ன்றதால தான் மோஸ்ட்லி வாங்கினேன். சும்மாவே கழுவி அப்படியே எடுத்து வச்சுருவோம். இது மாதிரி நான் ரெண்டு வாங்கியிருக்கேன், ப்ளூ அண்ட் ரெட். இதோட ப்ரைஸ் வந்து 37 ரூபீஸ். இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது, கலருமே வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சதால ரெண்டு எடுத்திருக்கேன். அடுத்த ப்ராடக்ட் இந்த ஹேங்கிங். டோரில் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி தெரியல பாருங்கள், டோரில் ஹேங் பண்ணுற மாதிரி இது இருக்கு. ஆனால் வந்து அவங்க சொல்லியிருந்த இதில் போட்டிருக்கிறது வந்து டோர் ஹேங் ஹுக் ராக் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் வந்து இந்த டோரில் லாக் எல்லாம் பண்ண முடியலைங்க. இதை போட்டுட்டாலே டோரை க்ளோஸ் பண்ண முடியல. நான் வந்து விண்டோவில் தான் வந்து அதை ஹேங் பண்ணியிருக்கேன். ப்ளூடூத்து அது மாதிரி ஷால் அதெல்லாமே தொங்க விடுறதுக்காக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் 4 வாங்கிட்டேன் அர்ஜென்ட் பட்டு. பட் வந்து 2 தான் மாட்டி வச்சுருக்கேன், 2 ஜன்னலை. ஒன்று கிச்சனில் யூஸ் பண்ணுறேன், இன்னொன்று வந்து ரூமில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து டோரில் கண்டிப்பாக லாக் பண்ண முடியாது. லாக் பண்ணி லாக் மாட்டினீங்கன்னா டோரை க்ளோஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இதுதான் வைப். இது வந்து நான் காருக்காகவும் வாங்கினேன். இல்லை நீங்கள் கிச்சனோட மேடை அது மாதிரிலாம் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு, டேபிள் அது மாதிரிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இல்லை க்ளோசிங் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாரு, இதை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி. இது நல்லா லெங்க்தியாக இருக்கிறதால கொஞ்சம் நல்லாவே லிக்விட் இருக்கலாம். நான் காருக்காக தான் வாங்கினேன். காரில்க்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணது வந்து அந்த பேக் இதில் வைக்கும்போது ஹீட்டுக்கு வந்து அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு, அது அப்புறம் யூஸ் பண்ண முடியல.
இது நல்லா இருந்தது, குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. டேமேஜ் பண்ணாத மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பரா கிளாஸ் கிளீன் பண்ண சூப்பரா இருக்கும், விண்டோஸ் கிளீன் பண்ண கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 36 ரூபீஸ், வாங்கலாம், கண்டிப்பா ரீசனபிள் ப்ரைஸ் தான். இது அடுத்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட், இது வந்து ஒரு கிரேட்டர். இது மினி கிரேட்டர், சீஸ் கிரேட் பண்ணலாம், அப்புறம் இஞ்சி பூண்டு, அப்புறம் கேரட் பீட்ரூட் எல்லாம் நீங்கள் கொஞ்சமாக யூஸ் பண்ணீங்களா இது யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடிய இந்த இது வருது, இந்த கவரப்ப மாதிரி ஒன்று வருது, நீங்கள் கிரேட் பண்ணாலும் உள்ளே தான் இருக்கும். இதுக்குன்னு ஒரு செப்பரேட் பாத்திரம் வச்சுக்க வேணாம். இது ரொம்பவே சீரியஸாக குவாலிட்டி நல்லா இருக்குது. பிளாஸ்டிக்கு நான் இப்போ பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டு வரேன், ஆனால் வந்து சில இடங்களில் அவாய்ட் பண்ண முடியாதுல்ல. இது ரொம்ப க்யூட்டாகவும் ரொம்ப அழகாகவும் ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருந்ததால் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 25 ரூபீஸ், தெரியுதா? இது 25 ரூபீஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு மத்து சொல்லலாம், மத்து ஆமாம், ஒரு விஸ்குன்னு கூட சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். இதில் வந்து இந்த மாதிரி, சாரி, இதை பாத்திரத்துக்குள்ளே வச்சு பண்ணும்போது நல்லா வரும். இது மாதிரி நல்லா விளையாடுறதுக்கு கூட நல்லாயிருக்கும். எக் பீட் பண்ணலாம், இல்லை வேற எதனா ஒன்று. நல்ல நிறைய பேர் வந்து மத்தில் கடைவாங்க, பருப்பு கடையலாம் முக்கியமாக. இந்த மாதிரி இது சும்மா இது ப்ரெஸ் பண்ணால், பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும், நல்லா பீட் பண்ணி கொடுக்கும். நான் இது மாதிரி ரெண்டு வாங்கியிருந்தேன், ஒன்று என் சிஸ்டருக்கு, இன்னொன்று எனக்கு. இதோட இது நல்லா இருக்கா அப்படி கேட்டால் சீரியஸாகவே சூப்பராக தான் இருக்குது. நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல, ஆனால் இது நான் கையில் வச்சு யூஸ் பண்ணும்போதே நல்லா ஒர்க் ஆகுது, அதனால் சொல்கிறேன் நல்லா இருக்குது அப்படின்றது. இதோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 182 போட்டிருக்காங்க, ஆனால் வந்து இதோட ஒரிஜினல், ஐ மீன் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து 110. இதில் ரெண்டு வாங்கியிருந்தேன், ரொம்பவே நல்லா இருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அடுத்து வந்து இது வந்து இது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன. இது வந்து இந்த ஜிங்கில் வந்து நிறைய அழுக்கு அந்த பைப்புக்குள்ளே போயிட்டு சில டைமில் அடைப்பு ஏற்பட்டுரும், இதை வச்சுட்டா வந்து அடைக்காது, அழகாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் என்னென்னு நான் மறந்துட்டேன், டிஸ்பிளேல போடுறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இது. நான் அதை பார்த்தோன்னே நல்லா இருக்குது, ஸ்ட்ரைனராக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கூட யோசித்தேன், அவ்வளோ அழகாக இருக்குது இது. இது நல்லா இருந்துச்சு, இதோட ப்ரைஸ் போடுறேன், பார்த்துட்டுக்கோங்க. அடுத்து வந்து இது இது என்னென்னா தெரியுதா, லைட்டா, இது என்னென்னா வந்து கிச்சனில் வந்து டைல்ஸில் ஒட்டுவாங்க, எண்ணெய் கரை அதெல்லாமே படாமல், அழுக்கு டஸ்ட்டு எதுவுமே அந்த டைல்ஸில் படாமல் இருக்கிறதுக்காக இதை ஒட்டுவாங்க. இது ஆன்லைன்லலாம் செக் பண்ணால் ஏகப்பட்ட ரேட் போட்டிருந்தாங்க. சரி, இந்த மாத சேவிங்ஸ் போனப்போ பை லக்கில் தான் எனக்கு கிடச்சிது. நான் ரிட்டர்ன் வரும்போது என்ன ஹேங் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் இது கிடச்சிது. இதோட ப்ரைஸ் பார்த்தா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க, 23 ரூபீஸ் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் ரெண்டு தான் வாங்கியிருந்தேன், நெக்ஸ்ட் டைம் போனேன்னா நான் இன்னும் நிறைய வாங்கிட்டு வரலான்னு ஐடியா இருக்குது. இன்னொன்று வந்து ரோஸ், இது வந்து ஒரு க்ரீன் கலரு, இன்னொன்று வந்து ரோஸ் பூ இருக்கிற மாதிரி பிங்க் கலரில் வாங்கியிருந்தேன், அது கிச்சனில் லேபிள் பண்ணிவிட்டேன், அதோட பிக்சர் வந்து உங்களுக்கு இங்கே அட்டாச் பண்ணியிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இது. இது என்னென்னா வந்து நம்ம பென் ஹோல்டராக வச்சுக்கலாம், ஐ மீன் பென் வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் ஸ்பூன்ஸ் வச்சுக்கிறதுக்கு, இல்லை நைஃப் வச்சுக்கிறதுக்கு, நிறையவே இது வந்து மல்டி யூசஸ் தான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பிளாஸ்டிக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிசைன் கூட பாருங்கள், நல்லா இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அப்பப்போ வாஷ் பண்ணி நீங்கள் கழுவி வச்சிடலாம், இதை யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் ஃபீல் பண்ண வேணாம், நல்லாயிருக்கும். பென் ஹோல்டரை யூஸ் பண்ணால் ரொம்ப லைஃப் வரும், நம்ம அப்பப்போ வாஷ் பண்ணி கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்துட்டோன்னா டஸ்ட் எல்லாம் போயிட்டு புதுசு மாதிரி ஆகிடும். இதோட ப்ரைஸ் வந்து 35 ரூபீஸ். நெக்ஸ்ட் ஃபைனல் ப்ராடக்ட் ஐ திங்க், இது வந்து இதை நம்ம வந்து ஆயில் கண்டெய்னர் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து நம்ம ரெசிங் டேபிளில் ஆர்கனைசராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை மசாலா பேக்கெட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோன்னா இதில் வச்சுட்டு நம்ம வைக்கிறதுக்கு, டெய்லி யூஸ் பண்ணுறோன்னா ஓகே, இல்லைனா ஃப்ரிட்ஜில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், டெய்லி யூஸ் பண்ணுறோன்னா இதில் வச்சுக்கலாம், இல்லை நம்ம டெய்லி நீட்ஸாக நம்ம எது வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி கூட ரொம்ப ரொம்ப திக்காக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பார்க்கவும் நல்லா இருந்தது. நான் வந்து ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 58 ரூபீஸ், தெரியுதா? ரொம்ப அழகாக இருந்துச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் டேவே அப்லோட் பண்ணுறேன்.
அதில் இன்னுமே சூப்பர் சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன், பார்க்கலாம். நன்றி.